ஓம் சாந்தி. குழுக்களில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் இந்த கலியுக உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் திருப்தியாக இருப்பதும் பிறரை திருப்திப்படுத்துவதும் மிகவும் அவசியமானதாகும். ஏனென்றால் நாம் அனைவரும் அறிவோம், தான் திருப்தியாக இருப்பதும் பிறரை திருப்திப்படுத்துவதும் தற்கால சூழ்நிலையில் எத்தனை கடினமானதாக ஆகி கொண்டு வருகின்றது. வீட்டில் வரக்கூடிய சிலர் வீட்டில் இருக்கக்கூடியவர்களின் அமைதியை கெடுத்து விடுகிறார்கள். வீட்டிற்கு வரக்கூடிய புதிய ஆத்மாக்கள் அந்த அளவிற்கு கலியுக சம்ஸ்காரங்களுடனும் அமைதியற்ற தன்மையுடனும் வருகிறார்கள். மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ விரும்புபவர்களின் அமைதியை கெடுத்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மிடம் அனைத்து சக்திகளின் ஸ்டாக் இருக்குமானால் நமது மனோநிலையினை மேனேஜ் செய்து கொள்வதன் கூடவே நமது சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் அவர்களது சித்தத்தையும் அமைதிப்படுத்திவிடும். ஆத்மாக்கள் என்னென்ன கொண்டு வருகிறார்கள் என்று கூற முடியாது. தவறான சம்ஸ்காரங்கள், விகர்மங்கள் எத்தனை பேரை அவர்கள் துன்புறுத்தியிருப்பார்கள், எத்தனை பேருடன் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களை கூட திருப்திப்படுத்துவது, மேலும் அமைதிப்படுத்துவது, இது எப்போது நடக்கும் என்றால் முதலில் நாம் நம் மீது திருப்தியாக இருக்க வேண்டும். மேலும் யாரிடம் அனைத்து பிராப்திகளும் இருக்குமோ அவரே திருப்தியானவராக இருப்பார். யார் பகவானிடமிருந்து அனைத்தையும் அடைந்து விட்டாரோ, அதிலும் அனைத்திலும் பெரிய பொக்கிஷமான அனைத்து சக்திகளையும் யார் ஒருவர் அடைந்து விட்டாரோ அவராலேயே முடியும். பாபா நமக்கு சகித்து கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கின்றார், உள்ளடக்கக்கூடிய சக்தியை கொடுக்கின்றார், கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான சக்தியை கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட சக்திகளை நாம் சேமித்து ஸ்டாக்கில் வைக்க வேண்டும். எவ்வாறு இவற்றை ஸ்டாக் செய்வது? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று பயிற்சி செய்வதன் மூலமாகவும், சர்வசக்திவான் தந்தையுடனான நினைவின் தொடர்பின் மூலமாகவுமே இந்த சக்திகளை ஸ்டாக் செய்ய முடியும். நாம் சர்வசக்திவானுடன் இணைந்திருப்போம், அவருடன் கம்பைண்டாக இருப்போம், அல்லது அவர் என் தலை மீது குடைநிழலாக இருக்கின்றார் என்று நினைவு செய்வோம். அவர் என்னுடையவராவார், சர்வசக்திவான் என்னுடன் இருக்கின்றார். இந்த எண்ணமானது நமது மனோநிலையினை சக்தி வாய்ந்ததாக ஆக்கிவிடும். சக்திகளின் அதிர்வலைகளானது தானாகவே பல காரியங்களை செய்துவிடுகின்றது. உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு இடத்தில் தீ மூட்டியிருக்கிறீர்கள் என்றால் தீயின் அந்த அதிர்வலைகளானது நாலாபுறங்களையும் வெப்பமயமாக்கிவிடுகின்றது. கொசுக்கள் ஓடிவிடும், குளிர் மறைந்துவிடும், பலருக்கும் நிவாரணம் கிடைத்துவிடும். யார் மீதாவது குளிரின் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதென்றால் அது கூட சரியாகிவிடும். அதுபோன்றே சர்வ சக்திகளின் அதிர்வலைகளானது பலவிதமான விஷயங்களையும் முடித்து விடுகின்றது. எனவே நமது சக்திகளை அதிகரிப்போம், மேலும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம், நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். இந்த சுயமரியாதை பயிற்சியானது பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றது. வேறு எதுவுமே தெரியாது, இந்த பயிற்சி மட்டுமே தெரியும் என்று பயிற்சி செய்தவர்கள் கூட பலவற்றை சாதித்திருக்கிறார்கள். எனவே நாம் தன்னைத்தான் திருப்தியாக வைத்துக் கொள்வோம். இந்த கலியுக சூழ்நிலையில் இப்போது என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ இந்த சூழலில் இவற்றை விட நல்லதாக நடக்க முடியாது. மேலும் என்னவெல்லாம் நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றனவோ அவை நமது கர்மங்களின் விளைவே ஆகும்.
இந்த இரகசியத்தினை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வோம். மனோநிலையினை அமைதியாக வைத்துக் கொள்வோம். நாம் யாருக்கோ துன்பம் கொடுத்திருக்கின்றோம், அதனாலேயே நமக்கு துன்பம் வந்திருக்கின்றது. ஏற்றுக்கொள்வோம். யார் மூலமாக துக்கம் வந்திருக்கிறதோ அவர்கள் மீது கடுமையான பார்வை, கடுமையான வார்த்தைகளை பேசுவது, இவ்வாறு நாம் தன்னைத்தான் சுமை நிறைந்தவராக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எனவே நமது சித்தம் அமைதியாகவும் மனோநிலை திருப்தியானதாகவும் இருக்குமானால் பிறரை நாம் சுலபமாக திருப்திப்படுத்த முடியும். இவ்வாறு நாம் இருப்போமானால் யாரெல்லாம் நம்மிடம் வருவார்களோ அவர்களும் திருப்தி அடைவார்கள். நம்முடன் இருந்து கொண்டே காரியத்தில் உதவி புரிபவர்களும் திருப்தியாக இருப்பார்கள். எனவே இன்று முழு நாளும் காரியங்கள் செய்தபடி பயிற்சியினை மேற்கொள்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். மேலும் பரந்தாமத்திலிருந்து சர்வசக்திவானின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. இந்த பயிற்சியினை தொடர்ந்து மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.